Hi friends, welcome to my simply life. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, மத்தியானம் ஒரு லஞ்சுக்கு வந்து நல்ல மெனு பார்க்கலாம். வாங்க, சிக்கன் பிரியாணி, சிக்கன் மஞ்சூரியன் செஞ்சுக்கலாம். சிம்பிளாக நம்மளுக்கு இருக்கிற பொருளை வச்சு நம்ம செஞ்சுக்கலாங்க. இப்போ ஆனியன் கட் பண்ணிவிட்டு பிரியாணிக்கு ரெடி பண்ணிக்கலாம். நம்ம பிரியாணிக்கு தேவையான பொருள் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னாவே பிரியாணி செய்கிறது ரொம்ப ஈஸி. எந்த சமையலுமே அப்படி தான், நம்ம தேவைங்கிறத வந்து ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இப்போ வெங்காயத்தை ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன், கட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நான் சிக்கன் பிரியாணி வந்து போட்டிருக்கேன், ஆனால் நான் டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுக்கலை. நீங்கள் முன்னா பிரியாணி வேணும், ரெசிபி வேணும் அப்படின்னா நீங்கள் முன்னாடி வீடியோவில் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். கமெண்டில் வந்து நான் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். இப்போ பச்சை மிளகாய் நாலு எடுத்து நான் கட் பண்ணிக்கிறேன், ரெண்டாக. இப்போ வந்து நம்ம மஞ்சூரியனுக்கு கலக்கி வச்சுக்கலாங்க. அதுக்கு நான் வந்து ஒரு முட்டை எடுத்துருக்கேங்க, அரை கிலோ சிக்கன் வரும். அதுக்கு வந்து நான் எலும்பு இல்லாத சத பீஸாக எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கங்க. உப்பு வந்து சிக்கனுக்கு வந்து நல்லா ஊறணும், அதனால் பொடி உப்பு வந்து நான் தேவையான அளவு எடுத்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூளுங்க. மிளகாய் தூள் சேர்த்ததுக்கப்புறம் நான் வந்து மிளகு தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் ஒரு கலை கலந்து வச்சுக்கலாங்க. இஞ்சி பூண்டு தேவையான அளவு சேர்த்துக்கிறாங்க. உங்களுக்கு மைதா மாவு இருந்ததுன்னா மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. சோள மாவு, அரிசி மாவு ஒரு டீஸ்பூன் சேர்க்கணும். நான் வந்து எங்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு, ஏன்னா இப்போ லாக்டவுனு நம்ம எதுவுமே வாங்க முடியாத சுச்சுவேஷனில் இருக்கோம், அதனால் நான் எங்கிட்ட தேவையான இருக்கிற பொருளை மட்டும் இருக்கிற பொருளை மட்டும் வச்சு நான் செய்கிறேன். இப்போ வந்து நான் சோள மாவு மட்டும் சேர்த்துக்கிறேன். நல்லா கெட்டியான பதமாக இருக்கணும், அப்படி தான் நீங்கள் பிரட்டி வைக்கணும். அப்போ தான் நான் பொறிச்சு எடுக்கிறப்ப நல்லாயிருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சம் கூடவே சேர்த்துக்குங்க மாவு, கரெக்டாக கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ நான் நல்லா பிசையிறேன். பிசைஞ்சால் கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. நான் வந்து அதுக்கு இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்து நான் வந்து நல்லா பிரட்டி எடுத்துக்க போகிறேன். இப்போ பாருங்கள், கொஞ்சம் தண்ணி தண்ணியாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் மாவு போட்டு நம்ம நல்லா பிரட்டி எடுத்துக்கலாம். இது ஒரு கால் மணி நேரம் ஊறுட்டுங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு பிடிக்கும். அதுக்கு நல்லா கெட்டியாக பிரட்டி நம்ம ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சிடலாம். நான் பிரியாணிக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன், என்ன செய்யலைங்க, இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ணணும். அவ்வளோதாங்க, பிரட்டியாச்சு. இப்போ வந்து நம்ம வச்சு மூடி வச்சிடலாம், அது அப்படியே இருக்கட்டும், கொஞ்சம் நல்லா ஊறட்டும். இப்போ வந்து நம்ம பிரியாணி செய்ய, நான் அந்த தவாவில் தான் செய்ய போகிறேன் இன்னைக்கு. டபராவில் ஆயில் விட்டுக்கலாம், கடலெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் நான். பிரியாணிக்கு கடலெண்ணெய் நல்லா மணமாக இருக்கும். நெய் வந்து கொஞ்சமாக தான் இருந்துச்சு, அதனால் நான் கடைசியில் தான் சேர்த்துக்க போகிறேன். முதல்ல நான் சேர்க்கல. இப்போ எண்ணெய் காயுது, இப்போ வந்து நம்ம நல்லா காயிட்டோம். வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக செய்யவும் நான் முறையாக செய்யலை. முன்னாடியே வந்து நம்ம பிரியாணி செலவு போட்டால் நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், ஆனால் நான் அது பண்ணலை. அதுக்கப்புறம் தான் சேர்த்துக்கிட்டேன் நான். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டு மாதிரி நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரிசி போட்டு நல்லா வெந்துட்டுருக்குங்க. இப்போ வந்து நம்ம பிரியாணி வந்து மூடி வச்சு நல்லா வெந்துட்டுருக்கு, வேகட்டும். இப்போ நம்ம வந்து முட்டை வந்து வேக வச்சுக்கலாம். மூணு முட்டை போட்டு வச்சுருக்கோம், முட்டை வெந்துருச்சு. முட்டை வேக வைக்கிறப்ப எப்போவுமே உப்பு போட்டுக்குங்க ரெண்டு. இப்போ வந்து நம்ம பிரியாணி வந்து ரெடி ஆகிட்டுருக்குது பாருங்கள். முட்டை ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கு.
சிம்பிள் மெனு தாங்க. ஆனால் நம்ம வந்து கடைகள்லாம் இப்போ வாங்க முடியாத சுச்சுவேஷனில் இருக்கோம். அதனால் நம்ம வீட்லேயே ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க நல்லா இன்ட்ரெஸ்டாக சாப்பிடுவாங்க. அவங்களுக்கும் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுக்கு போர் அடிக்குது, வெளியவே போக முடியாத சுச்சுவேஷனில் இருக்கோம். இப்போ வந்து நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், முட்டையும் வெந்துருச்சு. இப்போ நம்ம தம் போட்டு வச்சிட்டேன். தோசைக்கல் வச்சு சிம்மில் வச்சு நான் அம்மிக்கல் வந்துச்சு அதை எடுத்து வச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம மஞ்சூரியனுக்கு வந்து பொரிச்சு எடுத்து போகிறோம். சிக்கனை ஆயில் வந்து தேவையான அளவு விட்டுக்குங்க. இப்போ நம்ம பெரட்டி வச்சுருக்கிற சிக்கன் வந்து அதை இப்போ ஒவ்வொன்றா போட்டு நம்ம நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். பொன்னிறமாக கருகு விட்டுறாதீங்க. இது அப்படியே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க. எங்கள் குழந்தைங்க அம்மா எனக்கு ஒன்று கொடுன்னு கேட்டது சாப்பிட்டாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, டேஸ்டியாக இருக்குது. இப்போ சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு, நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நுரையெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு அடங்கிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். மீதி இருக்கிற சிக்கனையும் அதே மாதிரி பொரித்து எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக வந்து நம்ம வெவ்வேறு ரெசிபி செய்கிறப்போ நம்ம குழந்தைங்க வீட்டில் எல்லாருமே நல்லா சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா அவ்வளோதாங்க. நல்லா பொரிச்சு எடுத்தாச்சு எல்லாத்தையும். இப்போ வந்து நம்ம முட்டை வந்து தொளிச்சு எடுத்துக்கிட்டோம். அதே ஒரு பெரட்டி பெரட்டிக்கலாம். நான் வந்து அப்படியே சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி வெறுமனையாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சம் ஆயில் விட்டு அதில் நல்லா சிம்மில் தாங்க வச்சுருக்கேன். சிக்கன் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க நான். அதை பெரட்டி எடுத்துக்கிறதுக்காக காரத்துக்கு வந்து கொஞ்சம் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறேங்க. பெப்பர் தூள் உப்பு லைட்டாக கருகு விடாமல் அப்படியே அந்த முட்டையை வந்து நான் கீறி வச்சுருக்கேன். சுற்றியும் கீறி வச்சோம்னா நம்மளுக்கு மசாலா உள்ளே இறங்கு. இப்போ நல்லா பெரட்டிக்கலாம். ஒரு 3 நிமிஷங்க நல்லா பெரட்டினோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மேலே கருகு விடக்கூடாது. ஒரு நல்லா ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா பெரட்டி எடுத்தோம்னா மேலே வந்து நல்லா டேஸ்ட்டு நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், பார்க்குறப்பவே சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன சின்ன விஷயந்தான். அவ்வளோதாங்க, நல்லா பெரட்டி இப்போ நமக்கு வந்து முட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஏகப்படுற மாதிரி நல்லா பெரட்டி பெரட்டி விடுங்க. இப்போ வந்து நம்ம மஞ்சூரியனுக்கு தாளிச்சிக்கலாங்க. அதே மாதிரி ஒரு கடாய் வச்சுங்க, கொஞ்சம் ஆயில் விட்டுக்கிறேன். நானுக்கு சிக்கன் பொரித்த ஆயிலுமே நான் ஊற்றிக்கிறேன். இப்போ வந்து இஞ்சி வந்து நல்லா துண்டு துண்டாக பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குதுங்க, அதை சேர்த்துக்கிறேன். பூண்டும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணதுங்க. ரெண்டே சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வந்து இப்போ ஒரு பெரிய வெங்காயங்க நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்குங்க, அதையும் வந்து நல்லா சேர்த்து. இப்போ நீங்கள் கூடுதலாக சேர்த்திங்கன்னா, செஞ்சீங்கன்னா 1 கிலோ எல்லாம் செஞ்சீங்கன்னா அது வந்து அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கிங்க. நான் வந்து 1/2 கிலோ செய்கிறதுனால நான் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் சேர்த்துக்கிறேங்க. இப்போ நல்லா ஆயிலில் வந்து வதங்கிட்டுருக்கு. கொஞ்சமும் உப்பு சேர்த்துக்கிறேங்க. இந்த மசாலாக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமும் உப்பு சேர்த்துக்கிறேன் நான். தம்பி வந்து ஃபோனை வாங்கிட்டு இருந்தான், அதனால் ஷேக் பண்ணுறான். இப்போ சோயா சாஸ் வந்து 1 டீஸ்பூனுங்க. தேவையான அளவு ஊற்றிங்க. நான் இப்போ வந்து 2 டீஸ்பூன் ஊற்றிருக்கேன், 2 மூடி. அதே மாதிரி தக்காளி சாஸும் வந்து 2 மூடிங்க. தக்காளி சாஸ் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கலான்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்ட்ரா 1 மூடி கூட ஊற்றிக்கிட்டேன் நான். இப்போ கொஞ்சமாக மிளகாய்த்தூளுங்க. காரத்துக்கு வந்து சில்லி சாஸ் இருந்ததுன்னா அது சேர்த்துக்குங்க. நான் வந்து சில்லி சாஸ் இல்லைங்கிறனால மிளகாய்த்தூள் கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்கிட்டேன் காரத்துக்கு.
இப்போ நல்லா ஒரு கொதிக்கு வரட்டும். உங்களுக்கு கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும்னா சோள மாவு வந்து கொஞ்சம் கரைச்சி ஊற்றி அது மாதிரி செஞ்சுங்க. நான் வந்து பிரியாணிக்கு தொட்டுக்க தான் செஞ்சேன், அதனால் வந்து கொஞ்சம் கெட்டியாகவே நான் எடுத்துக்க போகிறேன். பெப்பர் தூள் சேர்த்துக்கிட்டேன் நான். நான் வந்து வீடியோ எடுக்கிறப்பவே பேசலாங்க, அப்போ வந்து ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும், உங்களுக்கு கிளியராக புரியாதுல, அதனால தான் நான் வந்து பின்னாடி வாய்ஸ் கொடுக்குறேன், வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் நான். இப்போ நல்லா ஒரு கொதி வந்துடுச்சுங்க, ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம சிக்கன் பொறிச்சு வச்சது போட்டுக்கலாங்க. அவன் தான் இப்போ வீடியோ எடுத்தான், நான் தலைச்சு விட்டுருக்கப்பா, அதனால் ஷேக் பண்ணிகிட்டே இருந்தான் தம்பி. இப்போ வந்து நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க. பாருங்கள் சிக்கன் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, பார்க்குறப்பவே நல்லா சாப்பிடும் போல் அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. உங்கள் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நான் வேறு எதுவுமே போடல, சிம்பிளாக ட்ரை பண்ணியிருக்கேன். குட மிளகாய் இதெல்லாம் கிடைக்கல எனக்கு, உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா அதெல்லாம் போட்டுக்குங்க கண்டிப்பாக. இப்போ நம்ம சிக்கன் மஞ்சூரியன் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க, நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம முட்டை சிம்பிள் மெனு தாங்க, லஞ்சுக்கு சூப்பராக செஞ்சாச்சு, நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக, பெல் ஐகான் ஆல் கொடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.